வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொது தமிழ் பகுதி 20 வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம அறிஞர் அண்ணாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதன்மையாக வந்து அண்ணா பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க சின்ன காஞ்சிபுரம் அப்படின்ற பள்ளி தான் வந்து பிறந்தார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பெருமை இவருக்கு இருக்குது. மேலும் இவர் தமிழக முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. மேலும் இவர் வந்து பேச்சாற்றல் நிகரற்றாராகவும் திகழ்ந்திருக்காரு. இவரை தமிழ்நாட்டுடைய பெர்னார்ட் ஷா அப்படின்னு சொல்லிட்டு இங்கர்சால் தொடர்கார்ல இங்கர்சால் ஸோ இவரால் வந்து போற்றப்பட்டிருக்காரு. மேலும் இவர் எழுதின ஆரிய மாயை அப்படின்ற நூலுக்காக இவர் சிறை தண்டனையும் சென்றிருக்காரு. அறிஞர் அண்ணா எழுதின முதல் சிறுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா கொக்கரக்கோ அப்படின்றது. ஸோ இது வெளியான இதழ் வந்து ஆனந்த விகடன். மேலும் இவர் எழுதின இதர சிறுகதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாப்பலன், சுடுமூஞ்சி, அன்னதானம், பேய் ஓடிப்போச்சு, இரு பரம்பரைகள், சூதாடி, செவ்வாழை, தஞ்சை வீழ்ச்சி, பிடிசாம்பல், புலிநகம், ராஜாதி ராஜா, சொர்க்கத்தில் நரகம், கன்னி விதவையான கதை, செங்கரும்பு, வெள்ளிரதம், புதிய நாயனார், மனித மந்தை, போலீஸ் பொன்னுசாமி, தவசிகள் காதை, தொழில் கிடைத்தது, கோமலத்தின் கோபம், நீதிபதி வக்கீலனார் போன்ற எழுதியிருக்கார். அடுத்து எழுதின நாவல் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா குமரிக்கோட்டம், பார்வதி பிஏ, ரங்கோன் ராதா, கபோதிபுர காதல், குமாஸ்தாவின் பெண், கலிங்கராணி போன்ற நாவல்கள் எழுதியிருக்காரு. அடுத்து என்ன பிற நூல்கள்னு பார்த்தீங்கன்னா ஏ தாழ்ந்த தமிழகமே, ஆரிய மாயை, தமிழரின் மறுமலர்ச்சி, ரோமாபுரி ராணிகள், கம்பரசம், தீ பரவட்டும், திராவிடர் நிலை, விடுதலை போர், கற்பனை சித்திரம், உலக பெரியார் காந்தி, பணத்தோட்டம், லட்சிய வரலாறு, வர்ணாசிரமம், நிலையும் நினைப்பும், வெள்ளை மாளிகையில், அப்போதே சொன்னேன், அரசாண்ட ஆண்டி, பவழ பஸ்மம், இன்ப ஒளி, இரும்பாரம், அல்லாடும் ஆண்டவன் போன்ற பிற நூல்களையும் வந்து எழுதியிருக்காரு. அடுத்ததாக யார் கேட்க முடியும், மக்கள் தீர்ப்பு, கடைசி கனவு, இரும்பு முள்வேலி, உடன் பிறந்தார் இருவர், தேவலீலைகள், இன்ப திராவிடம், ஆடிய பாதம், துரோகி கப்லான், மாஜி கடவுள்கள், கைதியன் 6342, சமத்துவ புரட்சி, சொல்லும் பயனும், உச்சவரம்பா மிச்சவரம்பா, நாடும் ஏடும், குடியாட்சி கோமான்கள், கழனியாச்சே, நாட்டின் நாயகர்கள், பொன்னொழி, விதைக்காது விளையும், ஆற்றோரம் போன்ற பிற நூல்கள் எழுதியிருக்காரு. மேலும் எழுதின நாடகங்கள்னு பார்த்தீங்கன்னா நீதி தேவன் மயக்கம், வேலைக்காரி, ஓரிரவு, இன்ப ஒளி, சந்திரோதயம், கண்ணாயிரத்தின் உலகம், சொர்க்கவாசல், வண்டிக்காரன் மகன், காதல் ஜோதி, செல்வ இளைஞர், மங்களாபுரி மைனர், அம்பாள் கடாட்சம், கைலாயம் வேண்டாம், பாக்கிரதியின் பந்தயம், கண்ணீர் துளி, ஒரே ஒரு வித்தியாசம், குறும்புக்காரன், எத்தன் திருவிளையாடல், மகுடாபிஷேகம், காசுரான் கருணை, மாடமான்மியம், பாப்புலர் ஸ்டோர்ஸ், ஆற்றங்கரையினிலே, ஆலை ஆறுமுகம், கலப்பு முனம் போன்ற நூல்கள் எழுதியிருக்காரு. அடுத்தது சந்திரோதயம் அப்படின்ற நூல் வந்து அண்ணாவுடைய முதல் நாடகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஓரிரவு அப்படின்ற நாடகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இரவு நடக்கும் கதையை தான் வந்து நாடகமாக எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரே இரவில் வந்து இந்த நாடகத்தையும் வந்து அண்ணா எழுதி முடித்ததாக வந்து சொல்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரி, இது வந்து சமூக ஏற்றத்தாழ்வில் நீக்க முயலும் ஒரு நாடகம். இதில் தான் வந்து கத்தியை தீட்டாதே தம்பி, புத்தியை தீட்டு அப்படின்ற புகழ்மிக்க தொடர் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து நீதி தேவன் மயக்கம், இதில் வந்து ராவணன் குற்றமற்றவர்னு சொல்லிட்டு வாதாடுறாரு. அடுத்து நல்ல தம்பி, இது ஒரு நகைச்சுவை நாடகம், இது வந்து ஒரு முதல் திரைப்படமாகவும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இது ஒரு வரலாற்று நாடகம். மேலும் வந்து இந்த நாடகத்தில் அண்ணா குள்ளுக பட்டர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. மேலும் இந்த நாடகத்தில் நடித்த வி சி கணேசனுடைய நடிப்பை கண்ட பெரியார் வந்து இவரை சிவாஜி அப்படின்ற பட்டம் அளித்தார். ஸோ அவர் தான் வந்து நம்ம தெரிஞ்ச சிவாஜி கணேசன். மேலும் வந்து இவர் என்ன கடித இலக்கியங்கள்னு பார்த்திங்கன்னா தம்பிக்கு அப்படின்ற தலைப்பில் வந்து திராவிட நாடு இதழில் வந்து தொடர்ந்து கடிதங்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து தம்பிக்கு அப்படின்ற பெயரில் வந்து அண்ணா தொடர்ந்து எழுதின கடிதங்கள் அனைத்தையுமே வந்து பல தொகுதிகளாக வந்து புத்தகங்களாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் தம்பிக்கு அப்படின்ற இதே கடித இலக்கியத்தில் வந்து மற்றொருவரும் எழுதியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மு வரதராசன் அவர்கள்.
மேலும் வந்து கலைஞரும் வந்து கடிதங்கள் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துக்கு பேர்னு பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புக்கு அப்படின்ற கடிதம். மேலும் அண்ணா நடத்திய இதழ்கள் பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா திராவிட நாடு மற்றும் காஞ்சி. அண்ணாவுடைய புகழ்பெற்ற தொடர்கள்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு போன்ற புகழ்பெற்ற தொடர்களை வந்து ஏற்றிருக்காரு. மேலும் நம்ம ஸ்பார்க்குடைய இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் எடுப்பிச்சு உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் அவ்வளோ இருக்குது பார்த்து பண்ணிங்க. நான் தொடர்பான வீடியோஸ் எல்லாமே இந்த சேனல் அவைலபிளாக இருக்குது பார்த்து பண்ணிடுங்க. அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் உங்களுக்கு தேவையான ஸ்பாக் இங்கிலீஷ் அவைலபிளாக இருக்குது பார்த்து பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் ரிங் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் நெட்ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த எல்லாமே நம்ம ஒரு புது சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.